إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار

அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களே ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கென்று சில லட்சியங்கள் இருக்கின்றன அந்த லட்சியத்திற்காகத்தான் அல்லாஹு ரபுல்லால மீன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கின்றார் அஃபஹிபுத்தும் அன்னம்மா அன்னமா நாக்கும் அபசா உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி அல்லாஹு ஆலமீன் திருமறை குரானிலே வைக்கின்றார் அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன உன்னை நான் வீணுக்காக படைக்கல உயர்ந்த லட்சியத்திற்காக நான் படைத்திருக்கின்றேன் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் உலகத்தில் எத்தனையோ படைப்புகளும் எத்தனையோ மக்களும் இருந்து உனக்கு நான் நேர்வழியை தந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த நேர்வழியை பெற்றிருக்கக்கூடிய உனக்கென்று லட்சியங்கள் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்றால் நானும் நீங்களும் பெற்றிருக்கக்கூடிய ஹிதாயத் என்பது நேர்வழி என்பது நபிமார்களுடைய உறவுகள் பெறாத ஒரு நேர்வழியை நாம் பெற்றிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தாலிப் பெறாத ஒரு ஹிதாயத்தை நான் பெற்றிருக்கின்றேன் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் இப்ராஹிம் அலஹி இஸ்லாமுடைய நானும் பெற்றிருக்கின்றோம் நபி அலஹி இஸ்லாம் நபி லூத் அலே அவருடைய மனைவிமார்கள் பெறாத ஒரு நேர்வழி எனக்கு கிடைத்திருக்கின்றது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் தான் நேர்வழி இன்ன கலா தகுதி

என்னுடைய லட்சியத்தில் தலையாயது என்னவென்று சொன்னால் நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமான நோக்கம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் நாரன் தலல்லா அப்படிங்கிற அல்லாஹு தாலா பந்துக்கும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் நாரன் தலல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகத்தை விட்டு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று அல்லாஹு திருமறை குரானிலே சொல்லி நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதுதான் என்னுடைய லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நரகத்தை கடந்தால் தான் நீங்களும் நானும் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படித்தான் அல்லாஹுடைய ஏற்பாடு ஒயும் இங்கும் இல்லா அலா வாரிதுஹா நீங்க என்ன சொர்க்கத்துக்கு போகணுமா எல்லாத்தையும் மகஷர் அல்லாஹுத்தாலா நிறுத்தி வச்சிருப்பானே எல்லாத்தையும் எவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நரகத்தின் சுற்றி முழந்தால் இட்டு முட்டிக்கால் போடை ஒட்கார வைக்கப்பட்டு அதற்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க நரகத்தில் தள்ளப்படுவார்களே அப்படி நரகத்தில் தள்ளப்பட்ட பிறகு அந்த நரகத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நரகத்தை கடப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல கடப்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதில் அமைக்கக்கூடிய அந்த பாலம் என்பது சாதாரணமானதல்ல வலுவழுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாலம் காலை வைத்தால் நழுவி உள்ளே உழைந்து விட முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாலத்தை தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திற்கு மேலாக அமைக்கின்றான் கடந்து போவதற்கு அந்த நரகம் என்பது சிறியதா மிகச்சிறியதா இலகுவாக கடந்து செல்லலாம் என்பதளவுக்கு மிகச்சிறிய நரகமாது அது அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அந்த நரகம் எவ்வளவு பெருசு தெரியுமா அந்த நரகம் எவ்வளவு பெருசு கடந்து சென்று விடலாம் என்று தாலா சொல்கின்றானே அதை கடந்தால்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் கடக்கலாம் கடப்பதற்கென்ன அந்த நரகம் என்பது சிறியதாக இருக்குமா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வலைவசன் அவர்கள் சொல்கின்றார்கள் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அப்துல்லாஹி மசூத் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த நாளில் அந்த நாளில் நரகம் கொண்டு வரப்படும் அல்லாஹ் குரான் சொல்றானா இல்லையா வஜி பி ஜஹன்னம் அந்த நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹு தால நரகத்தை கொண்டு வருவான் அந்த நரகத்துல என்ன இருக்கும் தெரியுமா லஹா அல்ஃப அல்பசமாம் எழுபதாயிரம் வடையும் இருக்குங்க இழுத்துட்டு வரணுமா இல்லையா இழுத்துட்டு வர்றதுக்காக எழுபதாயிரம் வடையத்தை அல்லாஹு அந்த நரகத்துல வச்சிருப்பான் சரி அதை இழுத்துட்டு வருவாங்களே எத்தனை பேர் இழுத்துட்டு வருவாங்க எழுபதாயிரம் வளையம் இருக்கு அல்ஃப் எழுபதாயிரம் வளைகள் அங்க இருக்குதே அந்த எழுபதாயிரம் வளையத்தை இழுத்து வருவதற்காக ஒவ்வொரு வளையத்திலும் எழுபதாயிரம் இழுத்துட்டு வரணும் எழுபதாயிரம் வலையம் அந்த ஒவ்வொரு வளையத்தையும் இழுத்துட்டு வரவருக்கு ஒவ்வொரு வளையத்திலும் எத்தனை பேர் இருப்பாங்க எழுபதாயிரம் மாணவர்கள் இருப்பாங்க பெருசா இருக்கும் எவ்வளவு பெரிய நரகத்தை நாம் கடக்க வேண்டும் அல்லாஹ் கடக்க சொல்றானே நீ கடந்துதான் ஆக வேண்டும் அப்படி கடப்பதற்காக அந்த நரகம் எவ்வளவு பெருசு என்பதை பாருங்கள் எழுபதாயிரம் சங்கிலியை ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபதாயிரம் மாணவர்கள் இழுத்து வருகின்றார்கள் என்றால் அது அப்படி என்ன செய்வாங்க அதை இழுத்துட்டு வருவாங்க அதை இழுத்து கொண்டு வரப்படும் சரிங்க இது பெருசா இருக்குது டெப்த் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் இருக்கும் அது எவ்வளவு ஆழம் இருக்கின்றது என்பதையும் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அலி அவர்கள் சொல்றாங்க அதே முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அபூஹுல்லான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் நாங்க ஒரு நாளே அல்லாஹுடைய தூதரோடு இருந்தோம் இருக்கிற நேரத்தில் இது பா திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது டம்முன்னு ஒரு சத்தம் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபகால் அன் நபி ஸல்லல்லாஹு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் கேக்குறாங்க இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சே அந்த சத்தம் என்ன தெரியுமா அந்த சத்தம் என்ன தெரியுமா நீங்க ஒரு சத்தத்தை கேட்டிங்களே அது என்ன தெரியுமா சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம் அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்குமே தெரியும்னாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இது பெரிய ஒரு கல்லுடைய சப்தம் இது என்ன சப்தம் தெரியுமா பெரிய கல்லுடைய சப்தம் ஹரீஃபன் எழுபது வருடத்திற்கு முன்னால் எத்தனை வருஷங்க எழுபது வருஷத்துக்கு முன்னால அந்த நரகத்துடைய மேலிருந்து அந்த கல்லு போடப்பட்டது இப்பதான் அது ஆழத்துக்கு கடைசியில் வந்து சேர்ந்துருக்கு அந்த கடைசிக்கு வந்து சேர்ந்துருக்குது மேலே போடப்பட்ட கல் கீழே வந்து சேரதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எழுபது வருடம் ஆச்சுன்னா அந்த நரகத்துடைய டெப்த் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இந்த நரகத்தை கடக்கிறது சாதாரணமானதா நரகத்தில் உளுந்தவங்களை கொடுங்க அவங்க யாரு அல்லாவை மறுத்தவங்க சிலை வணங்கினவங்க அல்லாவை நிராகரித்த மக்கள் அல்லாவுக்கு இணை வைத்த மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நரகத்திற்கு சென்று விட்டார்கள் பாக்கி யார் இருப்பா முஸ்லீம்கள் மட்டும்தான் இருப்பாங்க நம்ம தான் இருப்போம் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு தானே என்னுடைய லட்சியம் என்னுடைய லட்சியம் என்ன நான் இந்த உலகத்தில் மத்தவ மாதிரி வாழாம அடுத்த மனுஷன் மாதிரி வாழாம ஹலால் ஹராம சரியா பேணும் ஏன் வாழணும் எது ஹலால் எது ஹராம்னு ஏன் பேணணும் நேரத்துக்கு தொழுகைக்காக ஏன் ஓடணும் என்னுடைய பொருளாதாரத்திலே நான் ஏன் தர்மம் செய்யணும் என்னுடைய உடலை வருத்தி நான் ஏன் நோன்பு வைக்கணும் எத்தனையோ நன்மையான காரியங்களை நான் ஏன் தொடர்ந்து செய்யணும் எல்லாரும் என்னை உலகத்துல பாராட்டுறதுக்கா கிடையாது இவர் இன்னைக்கு வந்தாரு இந்த ஊர்ல இருக்கிறாரு இன்னைக்கு நான் அவரை ஜும்மால பார்த்தேன்னு சொல்லி சொல்றதுக்கா இல்லைங்க என்னுடைய நோக்கம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் நாளை மறுமை நாளில் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதுதான் நோக்கம் ஆனா அதுக்கு இதை கடக்கணுமா இல்லையா கடந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படி கடக்க வேண்டும் என்றால் இவ்வளவு பெரிய நீல மகளம் உடைய அந்த நரகத்தை கடந்து செல்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல அப்ப அந்த நரகத்தை பற்றியான ஒரு எச்சரிக்கை உங்கள்ட இருக்கணும் சொல்லுது மார்க்கம் நரகத்தை பற்றி அஞ்சுங்க நரகத்தில் யாரை போட வேண்டும் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற அதிகாரம்

அந்த நாளிலே நான் நரகத்தை கடந்து செல்ல வேண்டும் அந்த நரகத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான வேலைகளை நான் செய்யணுமா இல்லையா என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த வழிமுறையினுடைய வாழ்க்கையிலே பேணனுமா இல்லையா நரகம் இரக்கமற்ற ஒரு இடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நரகத்தில் இருக்கக்கூடிய காவலாளி இரக்கமற்றவர் என்பதை நான் மறந்துவிடக் கூடாது பார்ப்பதற்கு அருவறுப்பான ஒரு தோற்றத்தை அந்த நரகத்தினுடைய காவலாளிக்கு கொடுத்திருப்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஹ் வல்ல சொல்றாங்க நான் ஒரு முகத்தை பார்த்தேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் நீண்ட ஹதீசிலே புகாரிகளை இடம்பெறக்கூடிய ஒரு நீண்ட ஹதீசிலே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்கள் அப்படியே ஒவ்வொரு செய்தியாக சொல்லிவிட்டு இறுதியாக வருவார்கள் இறுதியாக வரும்போது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹுலைவ அவர்கள் சொல்வார்கள் எனக்கு ஒரு தோற்றம் ஒரு உருவம் காட்டப்பட்டது அந்த உருவத்தை நான் பார்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான ஒரு உருவத்தை என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததே இல்லைங்கிறாங்க அப்ப யாருன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் செல்லலாசன் சொல்கிறாங்க அவர்தான் நரகத்தினுடைய காவலாளி நரக காவலாளியை பார்த்தாலே நாம் அஞ்சுவோம் அந்த அளவிற்கு தான் அவர் இருப்பார் அப்ப நரகம் எப்படி இருக்கும் அவரே அப்படி அந்த நரகம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நான் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை பார்த்ததே இல்லைங்கிறாங்க சரி அவர் அந்த தோற்றம் உடையவர் எப்படி இருப்பாரோ அதே போல அவர் குணமும் இருக்கும் இரக்கமற்றவர் அல்லாஹு தாலா எவ்வளவுக்கு எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறானோ எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பாளனாக இருக்கிறானோ அதே அளவிற்கு பாவிகள் மீது குற்றவாளிகள் மீது நாளை மறுமை நாளில் இறக்கமற்றவனாகத்தான் இறக்கமற்றவனாகத்தான் இருப்பான் யாரெல்லாம் அதற்குரியவர்களோ அவர்களை அப்படித்தான் இருக்கச் சொல்லி இருப்பான் அங்க நிற்பார நிற்கிறவங்க அழைப்பாங்களே கீழே இருங்கக்கூடிய அந்த நரகத்திற்குரியவர்கள் யா மாலிக் நரக காவலாளியே எங்களை கொஞ்சம் பார் எங்களால் வாழவே முடியல இதுல எங்களை கொஞ்சம் பார் பார் என்று கத்தி கூப்பாடு போடுவார்கள் பார்க்க மாட்டார் சரி பார்த்தா ஐயையோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவர் நினைப்பாரா நினைக்க மாட்டார் அல்லாஹ் சொல்றான் பாருங்க திருமுறை குரான்ல ரபுல் ஆலமீன் சுரத் தஹரீம்ல அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அலைகாம அங்கே நரகத்துடைய காவலாளிகள் நிற்பார்கள் அல்லாஹுடைய கட்டளை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவங்க மாறு செய்யாதவங்க கடுகடுத்த உள்ளமுடையவர்களாகத்தான் இருப்பாங்க கடுமை போக்குடையவர்கள் இறக்கமெல்லாம் இருக்காது ஐயோ நான் செத்திரலாமேன்னு புலம்புவான் நரகத்தில் உள்ளவன் நான் செத்திரலாமே உயிரோடு வாழ்வதற்கு நான் இறந்து விடலாமே அப்படின்னு கேட்கும் போது அந்த மாணவர்கள் சொல்வார்கள் ஒரு மௌத்த கேட்காத கசிகிறா பல மரணங்களை கேள் ஆனாலும் உனக்கு தரப்படாது பல மரணங்களை கேள் அன்றாடம் நீ இறக்க வேண்டும் என்று கேள் ஆனால் தரப்படாது நீ இப்படியே இந்த வேதனைகளை அனுபவித்து அனுபவித்து அனுபவித்துக் கொண்டேதான் நிரந்தரமாக நீ இருப்பா என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுதான் நரகம் நரகத்தினுடைய அந்த கொடுமைக்கு சில உதாரணங்களை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலையூசல்ல சொல்றாங்க அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலையவாசல்ல சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம்களும் மற்ற பல ஹதீஸ் கிரதங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபூஹரார் அலி அல்லானோர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தை மனுஷனான தாங்க முடியல மனிதன் புலம்புகின்றான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றது என்னாலே இந்த உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை என்று அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் நரகம் எந்த நரகம் நாளை மறுமை நாளில் மனிதர்கள் போட 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 ஹல்மிம் மசீத் இருக்காங்களா இருக்காங்களா அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குமே அந்த நரகம் அல்லாஹ் விடத்தில் முறையிட்டது முறையிடுகின்றது என்னுடைய ரச்சகனே என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதி தின்னு கொண்டிருக்கின்றது என்று நரகம் அல்லாஹ் விடத்தில் முறையிடுகின்றது அப்படி என்றால் அந்த நரகத்துடைய வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நான் எதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்கான ஒரு நிலையை நான் யோசித்து பார்க்க வேண்டும் நரகம் தானே நிறைய பொழுபோக்கு தான் நம்மள்ட்ட இருக்குது நல்லவர்களா அல்லாகவே ஏற்றுக்கொண்டவர்களா அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் சில தினங்கள் சில மணி துளிகள் சில மணி நேரங்கள் அல்லா நரகத்தில் வைத்து அவர்களை மீண்டும் சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடுவான் அப்படிங்கிற செய்தி எல்லாம் நமக்கு வரும்போது பரவாயில்ல என்னமோ அது மிக லேசானது போல என்னமோ அதை கடந்து சென்று விடலாம் என்பது போல எப்படியாவது நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தானங்க அப்புறம் என்ன இருக்குது இப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நரகம் அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றது ரப் அகல பஹ்லி பஹ்லா என்னுடைய ரச்சகனே என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதி தின்று விடுகின்றது அப்ப அல்லாஹ் சொல்றான் உன்னாலே தாங்க முடியலையா இரண்டு முறை நீ மூச்சு விட்டுக்கொள் அப்படிங்கிற நரகத்துக்கு அல்லாஹுத்தால் இப்போ அதனழகா அந்த நரகத்திற்கு அல்லாஹுத்தால அனுமதி தருகின்றான் பி நஃபசைன் இரண்டு முறை நீங்கள் மூச்சு விட்டுக் கொள்ளலாம் இரண்டு முறை என்ன செய்யலாம் நீ மூச்சு விட்டுக் கொள்ளலாம் நஃபஸும் ஃபிஷ்ஷிதா வன் நஃபஸும் ஃபிஸ் வைஃப் குளிர் ஒரு முறை கோடை காலத்தில் ஒரு முறை நரகத்துடைய மூச்சு காற்று குளிரில் வந்ததென்றால் அது கடும் குளிராக இருக்கும் மனித உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கான கடும் குளிரை அனுபவித்தால் அது நரகத்துடைய மூச்சு காற்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது குளிர் காலங்களில் நம்ம இருக்கிறோம் குளிர்காலத்துடைய தொடக்கத்தில் இருக்கிறோம் சில பகுதிகள் முடிவுகளில் இருக்கிறாங்க ஆனால் அந்த குளிர் எப்படிப்பட்டது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கடுமையான குளிர் இருக்கின்றதே அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து சொல்கின்றார்கள் கோடை காலத்தில் ஒரு முறை குளிர்காலத்தில் முறை நீ மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லாஹு அபுல்ல அனுமதி கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கடுமையான வெப்பம் இருக்கா இல்லையா அது நரகத்துடைய மூச்சு காற்று கோடை காலத்தில் மரணங்கள் நிகழும் இல்லையா நிறைய இடங்கள்ல வெயில் தாங்க முடியாம மனிதர்கள் சுருண்டு விழுந்து மரணத்தை தழுவார்கள் அதே நிலை குளிர்காலங்களில் இருக்கும் அப்ப அல்லாஹுடைய குளிரை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இல்லையா அதுவும் நரகத்துடைய உஷ்ண காற்று என்று நரகத்துடைய மூச்சு காற்று என்று அல்லாஹுடைய தூதர் வசனங்கள் சொன்னா அந்த மூச்சையே என்னால் தாங்க முடியலையே எங்கேயோ இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய நரகத்துடைய மூச்சுக்காற்று என்னால் தாங்க முடியவில்லை என்றால் அந்த நரகத்தை என்னால் தாங்க முடியுமா நரகத்தை என்னால் அனுபவிக்க முடியுமா நரக வேதனையிலிருந்து என்னால் தப்பித்து விட முடியுமா அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கின்றானே யோம துக்கல்லபு உஜூகுகும் பின்னார் முகங்கள் அப்படி அல்லாஹுத்தாலா போட்டு புரட்டுவான் பொரட்டுவான் யோம துக்கல்லபு உஜூகுகும் பின்னார் முகங்கள் அப்படியே நரக நிரப்பில் போட்டு பொசுக்கப்படும் கற்பனை செய்து வாருங்கள் தப்பித்து செல்ல முடியுமா அல்லாஹு அபுல்லாலும் திருப்பி சொல்லிக் காட்டுகின்றான் உன்னுடைய தோல் உன்னுடைய தோல் தனியாக பொசிக்கி எடுக்கப்படும் அதாம் அல்லாஹ் சொல்ற நீ வேதனையை அனுபவிக்கணும் நீ வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு ரபுல்லா அலமின் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தண்டனை என்ன தெரியுமா நாளை மறுமை அந்த நரகத்தில் தோலை மட்டும் அல்லாஹு தலை அப்படியே பொசுக்குவோம் தோல் மனித தோலை தனியாக எடுக்க முடியாதுங்க இதுதான் மனிதனுடைய படைப்பினுடைய நிலை அப்படி ஒரு நெருப்புல என்னுடைய கை கால் அப்படி எரியுது அப்படின்னா என் தோல் தனியாக வந்துருமா அப்படி ஒட்டி போய் கடுமையான வேதனை தரக்கூடிய அளவிற்குத்தான் அல்லாஹு ஆலமி இந்த படைப்பை வச்சிருக்கிறான் அப்ப நாளைக்கு என்னாகும் இந்த தோல் மட்டுமே அப்படி தனியா பொசுக்கப்படும் தனியா பொசுக்கப்படும் போது குல்லமா நதிஜுலூது அப்படி தோல் முழுக்க பொசுக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் பெருமூச்சு விடுவான் மனுஷன் ஏன்னா அந்த தோலை பொசுக்க 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 அப்படி அந்த நெருப்பினுடைய வேதனையை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு முழுமையாக தோல் பொசுங்கி முடிஞ்ச பிறகு அப்போ தோல்லாம் பொசுங்கிருச்சு இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பத்தல் நாகும் ஜுலூதன் ரை மீண்டும் ஒரு தோல் தரப்படும் மீண்டும் ஒரு தோல் தரப்படும் அது மீண்டும் பசுக்கப்படும் எதுக்கு வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ஆலமின் திருமறை குறானிலே சொல்கின்றான் என்றால் இந்த நரகம் எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் சற்று யோசித்துப் பாருங்கள் இழுத்துக்கொண்டு கொண்டு போய் நரகத்தில் போடுவார்கள் தப்பிப்பதற்கோ வெளியே வருவதற்கோ வாய்ப்பில்லாத நரகம் இந்த நரகத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய நரகத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் நாம் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றதோ அப்படிப்பட்ட அந்த வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் முடிந்த அளவு முழுமையாக அதை பின்பற்றும் பொழுதுதான் அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் எல்லாம் இந்த கொடுமையான நரகத்திலிருந்து உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி நாளை மறுமை நாளில் மிக இலகுவாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு என்ன வழி இருக்குமோ அப்படிப்பட்ட வழியை நமக்காக நம்முடைய இறை நம்பிக்கைக்காக நம்முடைய நற்செயல்களுக்காக இல்லாமல் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக வாக்ரு அவானா நிலமது இல்லாஹி ரமிலா